ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் அண்ணா கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனே வீடியோக்கு கீழே இருக்க அப்படின்னு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மற்றும் பக்கத்தில் பெல் லைக்கனை கிளிக் பண்ணி ஆடின் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போனா தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? சரி, சார்ஜர் 1% தான் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம வீடியோவே போடுறோம். ஏன்னா 12 மணிக்குள்ளே வீடியோ போடுறோம்னு சொல்லிட்டேன், டைமரே ஆயிடுச்சு. அதனால தான் ஓகேங்களா. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா CR7 கேரக்டர் கிவே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா நீங்கள் போய் பார்க்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. கிவே முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. ஓகேங்களா, ரெண்டு பேர்த்து கொடுத்துருங்க கிவேவே. அதுக்கான லைவ் ப்ரூஃப் வீடியோவை நான் போட்டுருவேன். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அலா கேரக்டர் ப்ளஸ் கே கேரக்டர் கிவே வைக்கிறோம். ரெண்டும் ஒருத்தருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று தான் கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சாய்ஸ் அது. ஓகேங்களா, நீங்கள் என்ன கேரக்டர் வேணுமோ நீங்களே எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் ரீடிங் கோட் கொடுத்துருவாங்க. ஸோ ஓகேங்களா, சரி, அது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படினா தான் எப்படி கிவேல ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. எப்போ கிவே டைம் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் நடக்கும். நாளைக்கு ஈவினிங் தான் கிவே நடக்கும் ஆக்சுவலி. பட் இன்றைக்கி வீடியோ போட்டுருவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாது. அதனால தான் ஓகே, நாளைக்கு மார்னிங் ஒரு வீடியோ போட்டு அப்புறம் வந்து கிவே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் நோட்டிஃபிகேஷன் போகாத ஒரு ரீசனால் முடிஞ்சளவு எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், உங்களோட ஃப்ரீ ஃபயர் வாட்ஸ்அப் குரூப், அதில் எங்கள் எவ்வளோ தூரம் ஷேர் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ சாதாரணமாக இப்போ ஒரு நம்ம நார்மலாக வீடியோ போட்டு 100 பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க அப்படின்னாக்க, அந்த 100 பேர் இன்னொரு 100 பேர்த்து இன்வைட் பண்ணி வந்தாங்கன்னா ஒருத்தர் கொடுக்க வேண்டிய கேரக்டர், அதை ஒருத்தருக்கு தான் நம்மளால் கொடுக்க முடியுது அப்படின்றப்ப அங்கே ரெண்டு பேருக்கு சேர்த்து கொடுக்கலாம். ஓகேங்களா, அதனால் எவ்வளோ தூரம் நீங்கள் எவ்வளோ பேரை கூப்பிட்டு வரீங்களோ அவ்வளோ தூரம் ப்ரைஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுங்க. ஓகேங்களா, சரி வாங்க நம்ம அடுத்த அது எப்படி அந்த என்ன மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா, ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு உங்களோட நேமையும் அந்த மிஷினோட ப்ரூஃபையும் என்னோட மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண போகிறீங்க. உங்கள் நேம் வச்சு தான் நான் கிவே கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, டோர்னமெண்ட் தான் கிடையாது கைஸ். ஓகேங்களா, ஸ்பின்னில் மெத்தட் தான். உங்களோட நேம் மட்டும் தான் எனக்கு தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை. அதை நீங்கள் என்னோட மெயில் உங்களுக்கு தரும். அந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதை நான் எப்படின்றத சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது ஒன்றும் சொல்லிட்டு. ஓகேங்களா, சரி ஓகே. ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே கிடையாது, நான் ஒரு ஆப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஓகேங்களா, அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பிடிக்கிறீங்க, என்னோட மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறீங்க உங்களோட மோட. ஓகேங்களா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் நீங்கள் கிவே மிஷினை முடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னா நான் வந்து லைவில் வந்து பார்த்தீங்கன்னா கிவேவே ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பேன். லைவில் தான் கிவேவே இல்லை யார் வின்னர்னே தெரியும். ஓகேங்களா, அதனால் நாளைக்கு ஈவினிங் 5 to 6 இல்லைனா 6 to 7 அந்த டைமில் தான் கிவே நடக்கும். அந்த டைமில் நீங்கள் லைவுக்கு வந்தால் மட்டும் போதும், யார் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா, சரி கைஸ், ஓகே. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ், அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகேங்களா, சரி. ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிவே ஆப் லிங்க்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக போயிடும். போனோன்னே நீங்கள் என்ன பண்ண இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஒரு 14 MB இதுக்காக ஒரு 14 MB செலவு பண்ண மாட்டீங்களா. அவங்க தான் கேமாக ப்ளே பண்ண சொல்கிறேன், இல்லை அடிச்சு பிடிக்க சொல்கிறேன். நான் பார்க்குறேன் வெறும் 14 MB தான். நீங்கள் எத்தனை டிவைஸில் பண்ண முடியுமோ அத்தனை டிவைஸில் பண்ணிக்கோங்க. அத்தனை டிவைஸில் வந்து நீங்கள் நேம் என்டர் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா, அது உங்களோட லக்கு, உங்களோட திறமை. ஓகேங்களா, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க வின் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, சரி ஓகே. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரே ப்ரூஃபையே 2-3 இமெயிலேருந்து அனுப்பாதீங்க. அது மாதிரிலாம் வந்தால் நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு டைம் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க. நீங்கள் ஒவ்வொருத்தர் மெயில் பண்ணுறவங்களுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்ளை மெயில் சென்ட் பண்ணுவேன். ஓகே, கன்ஃபர்மேஷன் மெயில். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிவேல செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, உங்கள் நேம் நான் என்டர் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நடத்தின கிவேல நிறைய பேரோட மெயில் எனக்கு வரவே இல்லை, பட் அவங்க சென்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்புவேன். அப்படி கன்ஃபர்மேஷன் மெயில் கன்ஃபார்ம் நீ அனுப்பிச்சிட்டேன் ஒரு 1 day இல்லைனா கிவே ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளார உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். ஓகேங்களா, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, சரி கைஸ் ஓகே. ஆப்பை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிள் தான் கைஸ், ஓகேங்களா, ஒன்றுமே கிடையாது. ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க, உங்கள் மொபைல் நம்பரை போக போகிறீங்க, ஓடிபி வரப்போது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லா ஆப்பும் இருக்க மாதிரி தான். ஓகேங்களா, எப்படி இப்போ அந்த ஓடிபிலாம் போகிறது அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கு இல்லைங்களா. நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி இது மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்களேன், கார்னரில் அந்த இடத்துல மீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணி மீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேப் டூ லாகின் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதையும் நான் காட்டிடுறேன். இது மாதிரி தான் இருக்கும். இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் போட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். ஓகேங்களா, இந்த இடத்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அது உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கணும். ஓகேங்களா, அதை என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ன பண்ணிங்கன்னா இந்த இடத்து என்டர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த இடத்து ஓடிபி வந்துருக்கு. ஓகேங்களா, 9995 சொல்லிட்டு அந்த இடத்து ஆட்டோமேட்டிக்காக என்டர், சில ஃபோனில் வந்து என்டர் ஆகிக்கும், நீங்கள் என்டர் பண்ண மாதிரி சில ஃபோனில் இருக்கும். ஓகேங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்கள் லாகின் ஆயிரும். லாகின் ஆனால் உங்களுக்கு ஓப்பன் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு வருங்க. ஓகேங்களா, ஓப்பன் ரிவார்டு சொல்லி கொடுப்பானுங்க. அது என்னன்னு தெரியல, ஏதோ 33 ரூபா ஏதோ கொடுப்பானுங்க. அது ஒன்றும் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஓகேங்களா, நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணுறங்க. இது மாதிரி எல்லாத்தையும் வரும். ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஓகே கொடுத்தோன்னே இப்போ நீங்கள் ஆப்போட இப்படி இப்போ ஆப்போட ஃப்ரண்ட் பேஜில் இருக்கீங்க வச்சுன்னா மீ பேஜில் இருக்கீங்க நீங்கள் இப்போ. ஓகேங்களா, மீ பேஜில் இருக்கீங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஏர்ன்னு சொல்லிட்டு ஒரு பைய ஒரு பணப்பை ஒரு பொம்மை போட்டு ஒரு இருக்கும். ஓகேங்களா, ஏர்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஏர்ன் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஓகேங்களா, ஏர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஏர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இன்வைட் கோட்னு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா,
இன்வைட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் அந்த இன்வைட் கோடை என்டர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த கோன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே, அந்த இன்வைட் கோடுன்ற இடத்த போயிட்டு கோன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கோன்றதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா, மறக்காமல் எல்லோரும் இந்த கோடை என்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த கோடை என்டர் பண்ணுறதெல்லாம் இருக்குது கிவ்வே நம்ம வைக்கிறதும். இப்போயே ஒன்று சொல்லிக்கிறேன், நமக்கு அதுக்கான ரெவன்யூ வந்தால் மட்டும்தான் நான் கிவ்வே வைக்க முடியும், அதையும் புரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேணும்னு பண்ணுறது அதெல்லாம் இது வேணாம் ஓகேங்களா. ஏன்னா இது நீங்கள் நமக்காக பண்ணுறீங்க, உங்களுக்காக பண்ணுறீங்க ஓகேங்களா. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்த என்ன பண்ணிங்கன்னா, இந்த கோட் அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. லெட்டர் நான் உங்களுக்கு ஒருத்தர் ஸ்பெல் பண்ணிக்கிறேன், ஆனால் நிறைய பேர் டவுட் இருக்குங்களா. அதனால் எல்லாமே கேப்டல் லெட்டர் தான், சிஹச் குச்சிபி அப்புறம் ஒன்று விஏ ஓகேங்களா. அதான் இது அந்த கோடை இப்போ என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா. என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துனேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடு இன்புட் கோட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஓகேங்களா. ஒரு மெயில் இந்த இடத்தையே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இன்புட் சக்ஸின்னு சொல்லிட்டு. இது மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் மிஷினை முடிச்சிட்டிங்க, அவ்வளோதாங்க ஒன்றுமே இல்லை. இன்னொரு டைம் சொல்லணும், பார்த்துக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, மீ பேஜுக்கு போகிறீங்க, உங்களோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணுறீங்க, ஓடிபி வரும் ஓகேங்களா. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏன் அப்படின்ற பேஜுக்கு வரீங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இடத்துக்கு கோன் இருக்கும். அந்த கோ கொடுத்து அந்த இடத்துல நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த கோட் கொடுத்துருக்கேன், உங்கள் ஸ்க்ரீன்லையும் காட்டியிருக்கோம் ஓகேங்களா. அந்த கோடை என்ன பண்ணுறீங்கன்னா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சுன்னு இந்த மாதிரி உங்களுக்கு இன்புட் சக்ஸின்னு ஒரு அவ்வளோதான் முடிச்சிங்க நீங்கள் கிவ்வே மிஷினை. இது மூலிமா என்ன ப்ரோ கிடைக்கும், எப்படி நீங்கள் கிவ்வே வைக்கிறீங்கன்னு ஒரு டவுட் இருக்கலாம். இது ரெஃபர் பண்ணுறதாங்க வச்சுக்கிங்களா. ஏன்னா நீங்கள் ஒருத்தர் பண்ணும்போது உங்களால் பண்ண முடியாது, பட் நம்ம ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது நம்மளால் ஒருத்தரால் பண்ண முடியும் ஓகேங்களா. சரி கேஸ், ஏன்னா இதெல்லாமே உங்கள்கிட்ட சப்போர்ட்டால் மட்டும்தான் நடக்கும் ஓகே. அதனால் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. சரி, இதுக்கப்புறம் எப்படி மெயில் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அந்த உங்களோட ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் தான் இருப்பீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஆப்பில் போயிட்டு அந்த மீ பேஜ் இருக்கு இல்லைங்களா, மீ பேஜுக்கு போயிருக்கோங்க. இந்த இடத்த போய்ட்டு இந்த பேஜ் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பிடிச்சிக்கிறீங்க ஓகேங்களா. இந்த ஒரு பேஜை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிருக்கீங்க, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும் எனக்கு. நிறைய பேருக்கு மெயில் எப்படி சென்ட் பண்ணணும்னு தெரியல, நான் ரெண்டு மெத்தட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிங்கல்லைங்களா, அதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. உங்கள் எல்லா ஃபோன்லையுமே இந்த ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேரை கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் அது மாதிரிலாம் வரும், அதில் ஜிமெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. ஜிமெயில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து ஃப்ரம் வந்து உங்களோட மெயில் இருக்கும் இந்த ஆக்சுவலி இந்த இடத்து ஓகேங்களா. ஏதோ ஒரு மெயில் கொடுத்துக்கிறேன். இப்போ டூ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட, அதாவது எனக்கு நீங்கள் சென்ட் பண்ண ரெண்டு மெயில் இருக்கணும். எந்த மெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கபிலன் ஜீரோ அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயில் தான் இருக்கணும். சப்ஜெக்ட் என்ன ப்ரோ அப்படின்னா உங்கள் நேம் போட்டுக்கோங்க ஓகேங்களா. சப்ஜெக்ட் நேமு, கம்போஸ் மெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கம்ப்ளீட்டட் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஐ கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கொடுத்துவோம். கம்போஸ் மெயில் தேவையில்ல மேக்ஸிமம், பட் சப்ஜெக்ட் கன்ஃபார்ம் வேணும். சப்ஜெக்ட் உங்கள் நேமாக இருக்கணும். தேவையில்லாமல் வந்து ஃபேக் நேமோ இல்லை வேறு ஏதாச்சும் நேம் இருந்தால் நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். கரெக்டாக நேமை கொஞ்சம் பார்த்து என்டர் பண்ணுங்க ஓகேங்களா. இப்படி சென்ட் பண்ணலாம் ஓகேங்களா. இல்லைனா ப்ரோ எனக்கு இது மாதிரி வரல ப்ரோ அப்படின்னா என்ன பண்ணிங்கன்னா, உங்களை டேரெக்டாக உங்கள் மெயிலுக்கே போய்க்கோங்க. ஜிமெயில் ஆப் இருக்கு இல்லைங்களா, அதிலே போய்க்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுலேருந்து மெயில் பண்ணணும் எனக்கு வந்துருச்சு இங்கே. இப்போ வந்து இந்த ஆப் மூலிமா எப்படி பண்ணுறதுனா, இங்கே வந்து சைடில் ஒரு மூணு கோட் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணாலும் சரி இல்லைனா இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்த. இந்த கம்போஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கம்போஸ் கிளிக் பண்ணிவிட்டு டூ வந்து என்னோட இமெயில் போட்டுக்கோங்க. இந்த லிங்க் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்த, இந்த லிங்க் மாதிரி இதை கிளிக் பண்ணிக்கிட்டு அட்டாச் ஃபைல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன சென்ட் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு போயிருங்க வச்சுக்கிங்களா. அவ்வளோதான் நீங்கள் மெயில் பண்ண போகிறீங்க. இது மாதிரி மெயில் நீங்கள் சென்ட் பண்ணோன்னே நான் உங்களுக்கு ஒரு அந்த மெயில் வழியாகவே உங்களுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுவோம். நீங்கள் எந்த மெயில் வந்து மெசேஜ் பண்ணிங்களோ அந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரிப்ளை பண்ணுவேன், இது மாதிரி நீங்கள் கிவ்வேக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படி சொல்லிட்டு. இதே கிவ்வே தான் நாளைக்கு நடக்கும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோ போடுவேன் இதே ஆப் பற்றி. நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கம்மியாக பண்ணாதவங்க நாளைக்கு பண்ணுவாங்க. நாளைக்கு ஈவினிங் தான் கேஸ் கிவ்வே இருக்கும். அவ்வளோதான் கிவ்வே மிஷின். உங்கள் நேம் மட்டும் வந்தால் போதும், உங்கள் நேம் கரெக்டாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ரிப்ளை மெயில் பண்ணேன். இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க கிவ்வேக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் நேம் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா நேம் என்டர் பண்ணுறதுல செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் ஓகேங்களா. சரி கேஸ், அவ்வளோதான் கிவ்வே மிஷின். நீங்கள் முடிச்சிட்டிங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ரிப்ளை மெயில் வரதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க வச்சுக்கிங்களா. கொஞ்சம் லேட்டாக கூட வரும், அதனால் அது ரிப்ளை மெயில் வரும்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்பட்டீங்க. கொஞ்சம் லேட்டாக கூட நான் பார்த்து ரிப்ளை பண்ணுறது அது ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் பொறுமையாக கூட சென்ட் பண்ணுவேன், நாளைக்கு கூட சென்ட் பண்ணுவேன் ஓகேங்க. அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நாளைக்கு தான் நம்ம கிவ்வே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 4-5 இல்லை 5-6 5-7 இந்த மூணு டைமில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் தான் சொல்லுங்க வச்சுக்கிங்களா. சரி கேஸ், முடிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம் ஓகேங்களா. சரி கேஸ், பாய் பை, சிகே பாய்.